ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கமகம சமையல் வித் ஸ்ரீமதி. இன்னைக்கு இந்த வீடியோவில் கடலை பர்பி எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கடலை பருப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் நிலக்கடலையை வறுத்தெடுத்துடலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்லியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கருகிடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வறுபட்டுருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிளேட்டில் மாற்றியாச்சு, நல்லாவே ஆறியிருக்கு. இதோட தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் தோலெல்லாம் எடுத்துட்டேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ஒரே அடியாக அரைக்காமல் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைங்க. ஒட்டா அரைச்சிங்க அப்படின்னா பீனட் பட்டர் மாதிரி ஆகிடும். ஸோ ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து கொடுத்து அரைங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. அடுத்தது ஒரு பேனில் சர்க்கரையை சேர்த்திக்கோங்க, தண்ணி ஊற்றாமல் மெல்ட் பண்ணும். இதே மாதிரி சிம்லியை வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்லியை வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே மெல்ட் ஆகிருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. மெல்டான உடனே நிலக்கடலையை சேர்த்திடுங்க, அப்படி இல்லைன்னா டக்குன்னு வந்து கருகிடும். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மெல்டான சுகரோட நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நெய் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா கலக்கும் போது பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெய்யில் நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவின பிளேட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் ஷேப் பண்ணி விட்டுருங்க. ஸ்பூனுக்கு பின்னாடியும் நெய் இல்லைனா எண்ணெய் வந்து தடவிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். ரொம்ப தின்னாகவும் இல்லை திக்காகவும் பண்ணிடாதீங்க, கரெக்டாக ஈவனாக ஷேப் பண்ணிவிட்டு. ஆறுறதுக்கு முன்னாடியே இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடணும், இல்லைன்னா கட் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின உடனே பிளேட்டை திருப்பி தட்டினீங்க அப்படின்னா நல்லா ஷேப்பாக வந்துடும்.
இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் பிளேட்லேருந்து எடுத்துட்டேன், இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்ரீமதி. டடா.